ஆகவே உலகம் உலகத்துல நான் யார் என்றதை நீங்க கவனமா விளங்க. இன்னொன்னு டாக்டர் ஞாபகப்படுத்தினார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டத்துல வாழ்க்கை கட்டமே பிறந்ததுல இருந்து மூத்தாகும் வரைக்கும் இறக்கும் வரைக்கும் எங்களோட வாழ்க்கை கட்டம் அதை நீங்க ஏக்கிறது டாக்டர்னு சொன்னா டீனேஜ்ல ஏக்கிறது இல்லையா. நான் டீனேஜர்ஸ் சொன்னா பாசிட்டிவா தான் பார்க்கறேன், நெகட்டிவா பார்க்கல. எப்படி பாக்குறேன், அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க ஏதுமான வயசும் மனசும் உடலும் கொண்டாடு சொல்றது சரியா? தம்பி கண்ணத்துல கை வச்சுக்கோ, சொல்றது சரியா? பிள்ளையா, அப்ப உங்களுக்கு நினைச்சதாலே ஏனாதா? ஏனாதா? இப்ப சத்தம் போட்டு சொல்லுவோம், போதா? அப்ப நினைச்சா நினைச்சதை என்னால அடைவேணும் அப்படித்தானே? அப்ப நீங்க எல்லாரும் நினைங்க, இப்ப என்னோட முதலாவது இலக்கு ஓலவன் அதுல ரிசல்ட் அடையேறுமா ஏறாதா? ஏழு பத்தாம் ஆண்டு இல்லையா, பத்தாம் ஆண்டுல நான் பெஸ்ட் ரிசல்ட். பத்தாம் ஆண்டுங்கிறது ஓலவல்ல நான் நினைக்கிறேன், நான் ஒரு மெட் டீச்சரா 15 வருஷம் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன். அந்த வகையில நான் நினைக்கிறேன் ஒரு 65% சி லெவலுக்கு 10ஆம் ஆண்டு உள்ள பேசிக் நாலேஜ் தான் ஓ லெவலுக்கு வருது. 10ஆம் ஆண்டே படிக்காம 10ஆம் ஆண்டு மட்டும் படிச்சுட்டு ஒரு ஆள் ஓ லெவல் எடுத்தா சி வரும். அதான் என்ன சொல்றோம், 10 11 சேர்த்துதான் ஓ லெவல். அப்ப 10 11 நீங்க நல்ல முறையில ஒரு இலக்கு வச்சு நீங்க போனீங்கன்றால் நிச்சயமா நீங்க பாஸ் சக்சஸ். அப்ப அந்த வகையில நீங்க உங்களோட கருத்து போற முக்கியமான விஷயம் முதலாவது நினைச்சு பாருங்க, டாக்டர் ஞாபகப்படுத்த, ஒரு தாயுட கருவறையில அழகான முறையில டிசைன் பண்ணப்பட்டு எந்த கோளாறும் பிரச்சனையும் இல்லாம நாங்க எல்லாரும் 9 மாசம் போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அழகான முறையில டிசைன் பண்ணி நாங்க எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லைன்ற அளவுக்கு ஃபுல்லா எல்லாம் செஞ்சு தாயக கருவறையில இருந்துட்டு இப்ப வந்துட்டோம். இப்போ எங்கட இந்த நாள் இந்த நேரம் எங்கட கோல்டன் டைம். என்ன டைம்? கோல்டன் டைம்ல தெரியுமா என்ன? தமிழ் டிரான்ஸ்லேஷன் தங்க நேரம். அதல்ல, ஒரு எக்ஸிடென்ட் நடக்குது ரோட்ல, எக்ஸிடென்ட் நடந்து உடனே அந்த எக்ஸிடென்ட் பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க, வச்சு கொண்டு போகும். ஆனா கொண்டு போகல, இடையில கொண்டு போன வாகனத்துக்கு டயர் இருக்கு, அப்ப அதுல இருந்து இன்னொரு வாகனத்துக்கு மாத்தி கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்த நேரம் அவர் இறந்துட்டாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, இன்னும் 5 மினிட்ஸ் முன்னால கொண்டு இருந்தா இவரை காப்பாத்திக்கலாம், 5 நிமிஷம் லேட் நீங்க. அதுதான் கோல்டன் டைம். எனவே 10லையும் 11லையும் நீக்கிற நீங்க உங்களோட வாழ்நாள்ல எஜுகேஷன் பீரியட்ல கோல்டன் டைம்ல இருக்கிறீங்க. முதல்ல விளங்குறது ஓலவல் எழுத இருக்கிற ஆட்களுக்கு உள்ள இந்த மாதங்கள் கோல்டன் டைம். சரியா யூஸ் பண்ணாட்டி பெர்சன்ட். 10 இருக்கிற ஆட்கள் இந்த 10லையும் இந்த 11லையும் நீக்கிற இந்த காலம் உங்களுக்கு கோல்டன் டைம். சரியா பயன்படுத்தாட்டி அப்ப இந்த கோல்டன் டைம், இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க பயன்படுத்துங்க. சக்சஸ் உங்களோட லைஃபுக்கு ஒரு நல்ல வெறுவேற்ற பெறுவதாக பயன்படுத்த. அது ஒரு உலகத்துல கஷ்டமானது என்ன? இப்ப நீங்க நீக்கிறது ஆக கஷ்டமானது ஒரு ஆளை சொல்ல விட்டுட்டு நாங்க உங்களுக்கு கேட்க, அதை விட கஷ்டம் என்னன்னா கேட்டதை செயல்படுது இல்லையா? இது சேர்மா இருக்கு விடங்க, அதான் பிரச்சனை இல்லையா? அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, கேட்கிறது நாங்க இல்லையா? எங்களுக்கு தானே தெரியும் அதுல கஷ்டம்.
ரைட். அப்ப சிரிப்பில் இருந்து விளங்குது. ஓகே, அப்ப அத கஷ்டமா இருந்தாலும் அதை நாங்க செஞ்சுதான் ஆகணும். அது கூடாக நாங்க அறிவை பெற்று ஆகணும், தாண்டி எங்களுடைய இலக்கு அடைஞ்சுதான் ஆகணும். கஷ்டமானதுதான் படிக்கிறது, எங்கட சவாலை ஃபேஸ் பண்றது, அதுக்காக முயற்சிக்கிறது, 5 மணிக்கு எழுங்குறது, ரெடி ஆகிறது, இரவில படிக்கிறது, படம் போய் அதெல்லாம் அந்த பாட்டி வச்சுட்டு போனே நம்ம ஒன்னு யூஸ் பண்ணாம இங்க இருந்து ஹோம்வொர்க் செய்யறது கஷ்டம்தான். அந்த கஷ்டம் பட்டாதான் இந்த பேஸ்புக்கை உருவாக்குன, இந்த யூடியூப்பை உருவாக்குன, இந்த போனை கண்டுபிடிக்க, இப்படியான ஒரு ஒரு இதுக்கு இந்த உற்பத்திக்கு பின்னாலே இருக்கிற ஒரு அறிவாளி மாதிரி எங்களாலையும் வரே கஷ்டத்தை தாண்டின. எல்லாத்தையும் யாரோ கண்டுபிடிச்சு தருவாங்க, அதை நாங்க நல்லா இது இதுல ஃபீச்சர்ஸ் நல்லோம், இதுல ஃபீச்சர்ஸ் நல்லோம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஜப்பான்ல மோட் பைக் தானே, ஜப்பான்ல மோட் பைக் காரன் அந்த மோட் பைக்கை கண்டுபிடிக்க, ஹோண்டா மோட் பைக் வச்சுக்கொள்ளுமே, கண்டுபிடிச்சவருக்கு அந்த பைக் 1 லிட்டர்ல 40 கிலோமீட்டர் ஓடும்னு தெரியும். ஆனா இலங்கை ஆளுக்கு 45 கிலோமீட்டர் ஓட வைக்கே இருக்கும். எப்படி அவ பெட்ரோலை ஊத்தி ஓடி பெட்ரோல் முடிஞ்சா உடனே அடிப்பான், எங்கடாவது பெட்ரோலை ஊத்தி ஓடி முடிஞ்சா கீழே போட்டு கொஞ்சம் சாச்சி சைக்கிள் உள்ளதை நாங்கள் எடுத்துட்டு அடி ஓடும். ஒரு ஆள் தயாரிச்சத்தை யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்களும் உன்னை தயாரித்து கொடுக்க இன்று வரைக்கும் இலங்கையில ரெடி இல்லைதான். இன்று வரைக்கும் நான் சொல்ல வரது இது உள்ளுக்குள்ள அந்த வரலாற்றை மாத்திர எத்தனையோ பேசிக்கிறீங்க, அதை யோசிக்கணும். அதுக்கு ஜப்பான்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு இறக்குமதி செஞ்சு ஒன்றும் செய்ய இயலாது, நாங்க தான் செய்யணும். அப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன தேவை, நல்ல அறிவு தேவை, படிப்பு தேவை. வாழ்க்கையில இடையில கதைக்கிற ஆளுகளை தான் நான் இப்ப கேள்வி கேட்க, வாழ்க்கையில 3 விஷயங்களை நீங்க இழந்துடவே கூடாது. எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையில 3 விஷயம் இழக்கக்கூடாது. ஒன்னு பிடிச்ச படிப்பு, 2 பிடிச்ச ஜோக்கு, 3 பிடிச்ச பாட்டு. அது இப்ப தேவை. அப்ப இப்ப இது என் லைஃப் பத்தி சொல்றேன். 3 விஷயத்தை இழந்தவன் சந்தோஷத்தை இழந்து போவான். சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம் இதானே வாழ்க்கையில தேவை. அப்ப அதுல முதலாவது விஷயம் பிடிச்ச படிப்பு. ஒண்ணு பிடிச்ச படிப்பை படிக்கணும், அல்லது படிச்ச படிப்பை பிடிச்சுக்கணும். அப்படித்தானே, டு வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூ சொல்லுவோம். ஒன்று நீ செய்யறத விரும்பணும், அல்லது விரும்பினதை செய்யும். 2 இல்லாம எடை இல்லையப்படும். உனக்குதான் சொல்லு 10ஆம் ஆண்டு டு வாட் யூ லவ் அண்ட் லவ் வாட் யூ டூ. 11ஆம் ஆண்டு என்ன கரைச்சல் இந்த சேர்மா இருக்கு, சனிக்கிழமையே ஊட்டுறாங்க இல்லையே, டு வாட் யூ லவ் ஆயுது. இந்த வாப்பா மேட கரைச்ச தாங்கல, நான் மாறி கூப்பிட கொஞ்சம் இந்த கூட்டாளர்மாரோட போய் அங்கே ஜங்ஷன் டெலிட் பண்ணி பார்த்தேன், விட்டு தாங்க இல்லை வாப்பா மேட குடிக்கும். இப்போ வாப்பாவா இல்லாம ஆகிட்டு சும்மா வாப்பா இல்லாத பிள்ளையான ஆகிட்டு அந்த ஆளு தான் எவ்வளோ அழகா அந்த அந்த ஜங்ஷன்ல இந்த ஜங்ஷன்லையும் போனை பார்த்துட்டு 11 மணி மட்டும் கேட்கிறேன். எனக்கு தான் தெரியும் 11 மணி மட்டுக்கு போன் பார்த்தா ஆளுக்கிற வரலாறு புரட்டி பார்த்தா அவங்க எங்கே இருந்து எங்கே போய்க்கிறாங்கன்னு நீங்க பார்க்கலாம் இல்லையா. ரைட், ஓகே. அடுத்தது உங்களோட 10-11 வருட உழைப்பை நினைச்சு பாருங்க. உழைக்க உழைப்புன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு சில நேரம் அதுல வெயிட் சில நேரம் விளங்காது இல்லையா. நீங்க 1ஆம் ஆண்டுல இன்று வரைக்கும் போட்டுக்கிற உடுப்பு ஏத்துன என்ன எண்ணிக்க சொல்லவான சும்மா நினைச்சு பாருங்க. 1ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் கண்டினியூ போனது காசியோடும்
முதலாம் ஆண்டு இன்று வரைக்கும் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எவ்வளவு? முதலாம் ஆண்டு இன்று வரைக்கும் நீங்க வசதி கட்டணம்ண்டோ டிரான்ஸ்போர்ட்டுக்கோ ஆட்டாக்கோ வேனுக்கோ மொட்டைக்கோ பெட்ரோலுக்கோ கொடுத்த சல்லி எவ்வளவு? ஆன்சர் சொல்லாதீங்க, மனசார நினைங்க. ரைட், மனசார நினைங்க. அப்ப இன்னொரு ஆளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடு. இவ்வளவும் இத்தனை லட்சமும், டாக்டர் வேற சில லட்சங்கள் சொன்னால் நான் இந்த லட்சங்களை சொல்றேன். இவ்வளவு லட்சமும் இந்த முறை நீங்க எழுத போற எக்ஸாம் தான் உங்களோட பேரண்ட்ஸுக்கு அது அவ்வளவுக்குமான பெருமேற்ற கொடுக்கும் அல்லது கொடுக்காது. யாரும் மூலவர்கள் செய்தாங்கன்னா எந்த வாப்பா அம்மாவும் முன்னால அழமாட்டாங்க, ஆனா பின்னால நிச்சயமா அழுவாங்க. அந்த அழுகை தான் உங்களோட வாப்பா அம்மாவுக்கு கொடுக்க போறீங்களா? நான் 11 வருஷமும் எங்கட ஊர்ல சொல்லுவாங்க, 11 வருஷமும் இவனுக்கு செலவழிக்கிறத 2 கிடாமட்டை வாங்கிட்டு அது ஒரு பட்டியாவே போயிட்டு 11 வருஷம் எத்தனை பெண்ணு போட்டீங்க? நான் சொல்றது அதை கொஞ்சம் திருச்சி ஆடு ரெண்டு வாங்கிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் கூடி பட்டி உண்மை. ஆடு இல்ல 6 மாசத்துக்கு குட்டி போடும், 11 வருஷம் தான் நினைச்சு பாருங்க. குட்டி குட்டிட குட்டி குட்டிட 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 குட்டின்னு போனா பெரும்பாலும் பட்டி. அப்ப 11 வருஷம் உங்களுக்காக உழைச்சது, நீங்க உழைச்சது, நீங்க நடந்தது, நீங்க சாப்பிட்டது, நீங்க எழுதினது, அத்தனைக்கும் ரிசல்ட்ஸ் இப்பதான் வருது. இந்த சந்தர்ப்பத்துலதான் உங்களை பிடிக்கிறதுக்கு இல்லை நினைக்கலாம். இந்த பேச அந்த நீங்க கடையெல்லாம் பாப்பீங்க தானே, இந்த பேய் உருவம், அந்த மாதிரி உருவம், அந்த கிளியில உருவம், தேம்பிலி உருவம் எல்லாம் அந்த முகத்துக்கு போடுறது கவசம். அந்த மாதிரி உங்களை பிடிக்கிறதுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்ட உள்ள முகம் போட்டுக்கிட்டு வந்து ஒன்ன கோல் ரெண்டான்னு வருவான் சார். அவன் தான் அந்த போன் குள்ள அளவா உங்களுக்கு ஓ சூப்பர் இன்ஸ்டாகிராம், ஓ அதுல நான் ஒரு போட்டோ போடுறேன்னு பாரு எத்தனை லைக்ஸ் வருது. 50 லைக்ஸ் வந்தா பத்தியா எனக்கு 50 லைக்ஸ் வந்து 50 லைக்ஸ் வந்தா என்ன செய்யும், 500 ரூபா கிடைக்கும். அப்படி ஆளுகளா உங்கள இருந்த ஆட்கள் உருவாகணும், அதுதான் உண்மையிலே சாதனை. பெற்றோர்ல போட்டோ போட்டா பரவாயில்லை, அதுதான் உண்மையிலே சாதனை. பெற்றோர் உங்களோட பெற்றோர் செஞ்ச தியாகங்கள் உங்களுக்கு சொன்னேன், உங்களோட சமூகம் உங்களை எதிர்பார்த்திருக்கு இல்லையா? இந்த கேக்கணும் கொள்ளையில் எத்தனை ஃபேமிலிஸ் 2500 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா நாங்க வச்சுக்கொடுவோம், 2500 ஃபேமிலி இது வச்சுக்கொடுவோம், ஒண்ணு பொண்ணு வச்சுக்கொடுவோமே. சுகாதார லெவல்ல பார்த்தா 100 பேருக்கு ஒரு ஆள், 200 பேருக்கு ஒரு ஆள், 500 பேருக்கு ஒரு ஆள், இப்படி ரேஷி வைக்கு. சரி நாங்க வைப்போம், 2500 100 பேருக்கு ஒரு ஆள் போட்டா 25 டாக்டர் வேணும். அத வேற நாட்டில இருந்து இறக்குமதி செய்யுதா? உங்கள இருந்து வரணும். எத்தனை இன்ஜினியர்ஸ் வேணும்? எத்தனை லோயர்ஸ் வேணும்? எத்தனை பிசினஸ் மேன் வேணும்? எத்தனை விஓஜி வேணும்? எத்தனை நல்ல தலைவர்கள் வேணும்? அதெல்லாம் யாருல இருந்து வரும்? வேற எங்கேயாவது இருந்து மேல வந்து பிளைட் ஆட நின்றுகிட்டு ஏணி ஒண்ணு போட்டு நிறைச்சு விட்டுட்டு போவாங்களா? எங்கிட்ட என்ன வரணும்? உங்கள மனசுல அப்படி ஒரு வரலாற்று மனிதனாக, ஒரு சாதிக்கிற மனிதனாக நான் மாறணும்னு ஆசை இல்லாட்டி எப்படி அதை உருவாக்கு? நான் இந்த ஊர்ல நல்ல ஒரு வழிகாட்டியாக மாறணும், இந்த ஊர்ல நான் ஒரு டீச்சரா மாறணும், ஒரு டாக்டரா மாறணும், ஒரு லாயரா மாறணும், ஒரு ஐடி ஸ்பெஷலா மாறணும் என்ற ஆசையும் கனவும் உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லாட்டி
இல்லாட்டி வெளியில இருந்து தான் இறக்குமதி செய்யும். எனவே இந்த மண்ணுக்கு தேவையான எல்லா வளங்களும் உங்கள்கிட்ட, இந்த மண்ணில பிறக்கிற எல்லாத்தையும் இருக்குது. அதை நாங்க தேடுறோம். என்னட்ட என்ன இருக்குது, என்னோட அறிவு என்ன, என்னோட ஆற்றல் என்ன, என்னால எது ஏறும் எது ஏலாது, நான் தேடுறேன் இல்ல, தேடி பாருங்க உங்களை. அப்ப நீங்க கண்டுகொள்வீங்க நான் யாரு. அந்த நான் யாருன்ற பயணத்துல தொடர்ந்து போனீங்க என்றால் ஒரு 5-10 வருஷத்துல இந்த மண்ணுக்கு நல்ல ஒரு மனிதர் கிடைக்கும் உங்களா. நீங்க தானே. எனவே இந்த பெற்றோரும் சமூகமும் உங்களை எதிர்பார்க்குது. முதலாவது எதிர்பார்க்கிறது நல்ல பிள்ளையாக, நல்ல மனுஷனாக. ரெண்டாவது எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல வைத்தியனாக, நல்ல இன்ஜினியராக, நல்ல டீச்சராக, நல்ல லோயராக, நல்ல பிசினஸ்மேனாக சமூகம் எதிர்பார்த்து கொண்டே இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு எத்தனையோ பேர் டொனேஷன் பண்றாங்க, எத்தனை லட்சம் ரூபாய் தள்ளி வச்சுக்கலாம. வீட்ட வச்சுக்கிட்டீங்க வந்து போலீசார புடிச்சுக்கிட்டு போயிட்டுருவான். அதால ஸ்கூல்ல கொண்டே வைங்க. என்னட ஊருட பிள்ளைகள் படிக்குது, அந்த பிள்ளைகள் நாளைக்கு இந்த சமூகத்துல வந்து நிறைய வேலைகள் செய்யணும். ஆகவே இந்தா இது குடிங்க 1 லட்சம், இந்தா இது குடிங்க 50,000, இந்தா இது குடிங்க பில்டிங், இந்தா இது குடிங்க இந்த சாமான், இந்த ப்ரொஜெக்டர், இந்த ஹோல். எதிர்பார்த்து நீங்க வந்து சமூகத்துல சாதிக்கணும், நல்ல ஒரு இடத்தை நீங்க வகிக்கணும் எதிர்பார்க்கணும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த எதிர்பார்ப்புக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் தான் பதில். எப்படி கொடுக்க போறீங்க அந்த பதில? உங்களோட பேரண்ட்ஸுக்கும் இந்த சமூகத்துக்கும் நினைச்சு பாருங்க. எனவே நல்ல பதிலை கொடுக்குற ஆட்களா நீங்க மாறணும். ஏன் படிக்க சொல்லும்? படிங்க படிங்க படிங்க. காலையில எழுப்பினா வீட்டுல கரைச்சல், ஸ்கூலுக்கு வந்தா சேர்மையில கரைச்சல், இந்நேரம் போனா டியூஷன்ல கரைச்சல், இரவாவனா திரும்ப கரைச்சல். என்னடா இது, வாழகம் விட மாட்டேங்கிறாங்க நினைக்கிறோம். ஏன் படிக்க சொல்றோம் என்றால் படிப்பால மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல தன்னை அடையாளப்படுத்த இயலும். நினைங்க, நான் இன்னைக்கு இங்கே வந்து உங்களுக்கு முன்னால் நின்று கதைக்கிறேன்டா, முதலாவது அல்லாட அருள், ரெண்டாவது நான் எனக்கு கிடைத்த ஒரு படிப்பை வச்சு நான் தெரிஞ்சு கொண்ட சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போ படிப்பு தான் என்ன பண்ணுங்கடா வெட்டி சார், உங்களோட பிரின்சிபல் எங்க ஊர், அவ்வளவு தூரம் இருந்து இங்க வந்து உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சேவையை செய்கிறார் என்றால் அதுக்கு பின்னால இருக்கிறது அவர் என்ன? இந்த கல்வி, இந்த படிப்பு. எனவே எங்களை உலகத்துல அடையாளப்படுத்துறதுக்கு அறிவு கல்விதான் ஒரே ஒரு சாதனம், மறந்துடக்கூடாது. நீங்க சொல்லலாம், இப்படி நான் சொல்லக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க, ஓ அப்பல் நிறுவனத்தில் ஸ்டீவ் ஜாப் எத்தனாம் ஆண்டு படித்தார், ஓ படிக்கிறது தான். மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் எத்தனாம் ஆண்டு படித்தார், ஓ படிக்கிறது தான். இப்படியே படிக்காத ஆட்களை சொல்லிட்டு போனா ஒரு 10 பேர் சொல்லிடுமா உங்களுக்கு? ஆக கூடினா படிக்காம சாதனை படைச்ச ஆட்கள் ஒரு 10 பேர் உங்களால சொல்லும். ஆனா படிச்சு சாதனை படிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிக்கிறதா அவருக்கு கீழே உள்ள அவ்வளவு பேரும் படித்தாள். எனவே அறிவு தான், கல்வி தான் உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் நீங்க யாருங்க காட்டும். வேற வழி அது மட்டும்தான். நீங்க உங்களோட ஊர்ல சில நேரம் அதுல பாதிப்பு தெரியாம இருக்கும், எங்களோட ஊர்ல தெரியும். டாக்டர் முன்னால சில நேரம் முன்காலத்தை வந்திப்பாங்க, யாழ்ப்பாணம் ஜப்னாவில இருந்து குடிகளால அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் வெறும் சொமின் பேக்குகளோட வந்து ஆயிரக்கணக்கான பேர் எங்களோட ஊர்ல இருக்கிறோம், புத்தனா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க. அவங்க அவ்வளவு பேரும் ஒரு வகையில நான் இப்போ அந்த பொறாமைக்கோ கோபத்திலேயே சொல்லல, உண்மையில எங்களை விட நல்லா இல்லை. ஏதாவது அந்த முன்னேற்றம்
ஒரே ஒரு விஷயம் அவங்க கையில் இருந்தது, அறிவு, கல்வி. அதை தவிர வேற எதுவுமே அவங்க கொண்டு வரல. நகை கொண்டு வர இயலாது, உடுப்பு கொண்டு வர இயலாது, எதுவுமே இயலாது. அறிவை பறிக்க இயலாத யாராலே, அது உள்ளுக்குல இது. அதை கொண்டு அதை கொண்டு வந்த விளைவு இன்றைக்கு நாம் சந்தோஷப்படுறோம். இருந்ததை விட புத்தகம் கல்வியில எத்தனையோ விஷயங்கள்ல எழுச்சி அடைஞ்சிருக்கு. சில பாதிப்புகள் மறுபக்கம் என்ன, அது எல்லா இடத்துலையும் இருக்கும் எழுச்சி. எனவே எங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், எல்லாம் ஒரே சவுண்ட்ல சொல்லுங்க, ஒரே ஒரு அடையாளம், சத்தம் கொடுத்தது, ஒரே ஒரு அடையாளம், போதா, ஒரே ஒரு அடையாளம், ஒரே ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பூ மறந்த உனக்கு எந்த உதாரணம் சொல்றதுக்கு நேரம் போதாது. அப்போ எங்களுக்கு இலட்சியம் இருந்தா மட்டும்தான் எங்களால முன்னேறு. இப்போ இன்றைக்கு காலையில வீட்டுல எங்க வெளியாகணும், எங்க போகணும்னு வெளியாகணுங்க, எல்லாரும் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு ப்ரோக்ராம் நிற்குது 9 மணிக்கு, சரி வர சொல்லிட்டார், இன்றைக்கு இப்படி எல்லாம் நிற்குதான் ஃபிளைட் போயிட்டு. அப்படி இல்லாம காலையில எழுந்தீங்க, உடுப்பு போட்டீங்க, வெளியே வந்து இப்படி யோசிச்சு நிக்கிறீங்க, பாப்பா கேட்கிறேன், சும்மா வந்து இப்படி உடுப்பு போட்டு நிக்கிறேன், என்ன செய்யறேன்னு தெரியல. இலட்சியம் இல்லாத ஒரு ஆள், அவருக்கு ஸ்கூலுக்கு வரையணுமா, சரி நம்ம ஹோட்டலுக்குள்ள யாரும் வராம நிக்கிப்பாங்க. நீங்க கொழும்பும் போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, பேத்து நின்றுட்டு ஏதாவது பஸ் வந்ததே ஏறிட்டு கொழும்பு போவீங்களா? அப்ப கொழும்புக்கு போற டைம் என்ன செய்யணும், கொழும்புக்கு போற பஸ் ஏறும். இல்லாட்டி வாழ்நாள் முழுக்க நீங்க பஸ் பயணம் செஞ்சாலும் கொழும்புக்கு போயிருந்தே. அப்ப இலட்சியம் இல்லாம நீங்க பயணம் செஞ்சா உங்களால் அந்த இடத்தை போயிட்டு அடைய இயலாது. அதைத்தான் நீங்க விளங்க. ஒரு கணம் நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட பேரண்ட்ஸ் கத்தியாக வீட்டு வாசல்ல வாப்பாடையும் உம்மாடையும் பிள்ளைகளுடையும் செருப்பு கிடந்தா தெளிவா வாப்பாட செருப்பு எரிந்து காண தேனி குளிவு கரும்பால் தான் தேங்கி தேங்கி பிஞ்ச செருப்பு போட்டாலும் பரவாயில்லை, தன்னோட பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திடக் கூடாதுன்னு எப்பவும் தன்னை வருத்திக்கிட்டு கஷ்டப்படுற ஒரு உறவு தான் உங்களோட வாப்பா, உங்களோட உமா. இன்னைக்கு எனக்கு நான் பட்டினியா இருந்தா பரவாயில்லை, மகளுக்கு அல்லது மகனுக்கு நல்ல சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிடுவோம் ஸ்கூலுக்கு, அவன் நல்லா படிச்சுட்டு வரட்டும் என்று நினைக்கிற ஜீவன்கள் தான் அது. சேர்த்து கம்புல சேர்த்து கொடுவிருந்தா வாப்பாடை சேர்த்து தெளிவா பார்க்கலாம். ஏன் அந்த சேர்த்து ஆயமடியாம புதிய வந்திக்கிற மெட்டீரியல் பிராண்டடா எல்லாம் நீக்காது. பிள்ளைகள் அயன் அடியாம போடணுங்கிறதுக்காக வாப்பா பிராண்டும் இல்லாம அயனும் இல்லாம போடுற சேட்டுகளை நீங்க பார்க்கல வீட்டுல. இந்த தியாகங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இவ்வளவு உங்களுக்காக நினைக்கிற இந்த பேரண்ட்ஸுக்கும் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி பதில கொடுக்க போகுது? அந்த ஒண்ணே ஒண்ணுதான் அவங்களுக்கு. நீங்க சேர்த்து வாங்கி கொடுக்கணும்னோ செருப்பு வாங்கி கொடுக்கணும்னோ நான் இந்த கதை கதைக்கல உங்களுக்கு. அந்த ரிசல்ட்ஸ் அடுத்தது, அப்படி ஒரு நல்ல ரிசல்ட் என்னால கொடுக்க ஏனும், எஸ் அண்ட் பதிவு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். நாங்க தன்னம்பிக்கையை வளர்க்கறது எப்படி பார்ப்போம், தன்னம்பிக்கை. ஏன்னா நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போதாது, என்னால இதை எடுக்கணும். உன்னோட ரிசல்ட்ஸ் என்னவாப்பா வரணும்னு கேட்டாலும் கொஞ்சம் யோசிச்சு பயந்து இதை சொன்னா பிரச்சனை ஆயிருப்போம், அதை சொன்னா பிறகு சேர் எழுதி வச்சு பிறகு கேட்பாரோ இந்த ரிசல்ட் சொன்னா என்னோட அந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு. தேவையில்லை ஆசைப்படுறது கஞ்சத்தனம் எனக்கு. என்ன ரிசல்ட்ஸ் வரும்டா நீங்களும் உங்கள்டையும் கேட்டா சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் நைமே வரணும், என்னோட ஓரவர் விசேஷத்து நம்பிக்கையோட பயணம் செய்யணும்டா. உங்களால அது
ஒரா எல்லாரும் முயற்சி செய்யறாங்க, எல்லாரும் மனுஷன், யாரும் சுப்பமேன் இல்லை. ஆனா ஒராளுக்கு மேல போகணும், ஒராளுக்கு நடுவில் போகணும், ஒராள் கீழே போகணும்டா, அவங்க அவங்க தன்னம்பிக்கையோட சேர்ந்த செயல் தான் அதுதான். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம், நிச்சயமானவர் அளவில்லையிலும். ரெண்டாவது உங்களோட தேவை நம்பிக்கை மட்டும் போதாது, எனக்கு நானே வரும். வீட்டுல படிக்கிறது இல்லை, ஸ்கூல்ல படிக்கிறது இல்லை, நயனே வரும். என்ன சார், ஓ எனக்கு நயனே வரும். கிளாஸ் போனியா, போ தெரியல, நயனே வரும். சிலபஸ் படிச்சியா, போ ஒண்ணும் செய்ய தெரியல, நயனே வரும். வருமா? எனவே தன்னம்பிக்கையோட சேர்த்து இன்னொன்னு தேவை, என்ன? விடாமுயற்சி. முயற்சி சம்பந்தமா ஒரு வீடியோ கிளிப்பிக்கு நம்ம பிறகு பார்ப்போம். எனவே நீங்க மறந்துடவானா, நீங்க ஒரு ஆள் இல்லை, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் இல்லை, நீங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு சமூகம். உங்களை பிரயோகப்படுத்த சமூகம் வெளியில இருக்கு, பெண்ணாம்பெருந்து சமூகம். அந்த சமூகத்தில நலவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளா நினைக்க வேணாம், உங்களுக்கு பின்னால ஒரு சமூகம் இருக்குதுன்னு நினைங்க. நான் செய்த நல்லதும் அந்த சமூகத்துக்கு கிடைக்கும், நான் செய்த கெடுதியும் அந்த சமூகத்துக்கு கிடைக்கும். எதை நான் செய்ய போறேன் நினைச்சு பாருங்க. தடைகள் இருக்குதுதான், தடைகளை பற்றி கவலைப்பட வேணாம், தடைகளை நினைச்சு பயப்பட வேணாம். தடைகளை தாண்டி உங்களால போக ஏதும் எந்த விஷயத்தில், அது தடை தாண்டி ஓட்டமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரி, உங்களோட ஓலவில் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அது கங்கால உள்ள உங்களோட வாழ்க்கையில நீங்க அடைய போற சவால்களா இருந்தாலும் சரி. உம்மா உம்மா இருக்கிறாங்க தானே, உம்மா ஒரு ஒரு தாய் பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா 9 மாசம் வயிற்றுக்குள்ள சுமக்கத்தான் வேணும். அப்படி சுமந்ததால அந்த தடைய தான் தாண்டேன்னு நினைச்சதாலதான் நீங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்க. பாப்போ எனக்கே தான் 9 மாசமா, அதை இறக்கி வைக்கவே இல்லை. வெளியே சுமந்தா ஒரு 50 கிலோ அரிசி சுமந்தா நோவனா இறக்கி வைக்கணும், உள்ளுக்க சுமந்தது எங்க இறக்குறது, ஒண்ணும் செய்யல, எனக்கு வேணாம் அப்படி நினைச்சிருந்தா, அந்த தடையை பற்றி கவலைப்பட்டிருந்தா, இன்றைக்கு நீங்களும் இல்லை நான், நீங்களும் இல்லை நான். எனவே தடைகள் வரும், அதை தாண்டதுக்கான தைரியம் முயற்சி, அதுக்கான பிளான் எங்கிட்ட இல்ல, தாண்டலாம். அதே மாதிரி உங்களோட 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு கொலேஜியல் எஜுகேஷன் அல்லது யூனிவர்சிட்டி அல்லது உங்களோட டிகிரி அல்லது உங்களோட எம்ஃபில் அல்லது உங்களோட பிஹெச்டி இப்படின்னு நீங்க கல்வி புலத்தில் அப்படியே போய் சாதனை படைக்கலாம். நீங்க தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் தைரியம் தைரியத்தோடையும் பயணிக்கணும். ஏழுமா ஏழுமா